வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். பசும் பொன் முத்துராமலிங்க தேவர். ஐயாவை பற்றி இப்ப இருக்க தலைமுறையினர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலங்க. ஆனால் அந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கடைசி வரைக்கும். இவரை பற்றின விஷயங்கள் நான் ஒன்று சொல்ல சொல்ல உங்களுக்கு கூஸ்பம் கேரண்டியாக ஏற்படும். நிகழ்ச்சிகளை போகலாம். ஜமீன் பரம்பரையில் பிறந்தவர், 33 கிராமங்களுக்கு சொந்தக்காரர். தன்னோட வாழ்க்கையில் திருமணமே பண்ணிக்காமல் பொது வாழ்க்கைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கட்டும், ஏழை மக்களோட பசி ஆற்றதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்காகவும் தான் சம்பாதித்த எல்லா பணத்தையும் திறந்தவர். தன்னோட சொத்து பத்துக்களை திறந்தவர். தீரர் சத்தியமூர்த்தி இருக்கார்ல, அவர் வாயாலேயே காங்கிரஸை காத்தான் அப்படின்ற ஒரு பெரிய பட்டம் பெற்றவர். அது மட்டுமாங்க, அவர் வாழ்ந்தது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 20,075 நாட்கள். இதில் அவர் சிறைவாசம் கண்டது மட்டுமே 4,000 நாட்கள். இவரோட ஆன்மீக குரு விவேகானந்தர், இவரோட அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். இவரோட இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான தமிழக மக்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. உலகத்தோட எங்கெங்கேயோ மூலையிலிருந்து வந்து பல பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் உள்ளூரில் பெருந்தலைகள் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இது மாதிரி பல பெருந்தலைகளும் இவரோட இறுதி ஊர்வல நிகழ்வில் கலந்துகிட்டு இருந்தாங்க. இதில் அண்ணா அவர்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா எது மக்களுக்கு தேவையோ அதை எடுத்து சொன்னவர் தான் அவருன்னு சொன்னார். அது மட்டுமா, நான் இது போல் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறத பல பேரை என்கிட்டயே கேட்டாங்க, எதுக்காக உங்களை திட்டினவரை நீங்கள் இப்போ புகழ்ந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சொன்னேன், அவர் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன், அவரோட நல்லதை நான் சொல்லியே தீர்வேன்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அண்ணா மட்டுமா, அடுத்தபடியாக காமராஜர் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர் சொன்ன விஷயம் வீரத்தோடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவர்னு சொன்னார். ராஜாஜி அவர்கள் சொன்ன விஷயம் நேர்மை பக்தி தைரியம், இது எல்லாம் ஒன்று சேர பிரகாசித்த ஒரு பண்பாளர் அப்படின்னு இவரை சொன்னார். தமிழக மக்கள் எல்லாரும் இவருக்கு வச்ச பேர் தெய்வ திருமகள். இவ்வளோ தூரம் சொன்ன பாருங்க, இதை கேட்கும்போது உங்களுக்கு கூஸ்பம்ப் ஆயிருக்கும். அவர் வேற யாரும் இல்லை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இவரை பற்றி நாம பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த சாதி பெருமை பேசுகிறவங்க, மற்ற சாதியினரை இடிவாக பார்க்குறவங்க, இது போல் கண்ணோட்டம் கொண்டவங்க இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவரை சாதி அடையாளம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் சுருக்க விரும்பல மக்களே. ஏன்னா இந்த பெருந்தலைவரை தமிழக மக்கள் எல்லாருக்கிட்டே கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் மட்டும் அந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். அதனால் எந்த ஒரு சாதிய பெருமையும் இல்லை மற்ற சாதியை இழிவாக பார்க்குற ஒரு விஷயமும் இதில் இருக்காது, பார்த்துக்கங்க. எதுக்காக இந்த டிஸ்க்ளைமர் இவ்வளோ ஆழமான முன்வைக்கிறேன்றத கண்டென்ட்டோட முடிவில் உங்களுக்கு புரிய மக்களே. ஓகே, 1908 வருஷம் அக்டோபர் 30 உக்கரபாண்டி இந்திராணி அம்மையார் இவங்களுக்கு ஒரே மகனாக பிறந்தவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா. இந்த தம்பதிக்கு ஒரே ஒரு வாரிசுங்க, அது இவர் மட்டும்தான். இவருக்கு 1 நிரம்புறதுக்குள்ளேயே அவரோட அம்மாவை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்பா மறுமணம் பண்ணிக்கிறாரு, அவங்களும் நிலைக்கல. இதுக்கு இடையில முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் அவரோட உறவுக்கார பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க பார்வதி அம்மான்னு சொல்லிட்டு, அவங்களோட அரவணைப்பில் தான் வளர ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிஷா அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்களோட தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. ஸோ அதனால தான் முதலே சொன்னேன், மதம் சாதி அடையாளம் எதையும் இந்த கண்டென்ட்டில் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. இவரோட குடும்ப நண்பர் குழந்தை சாமி பிள்ளை அப்படின்றவர்கிட்ட இவர் கல்வி பயின்றார். அண்ட் இதுக்கப்புறமா மதுரை யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலை பள்ளி இருக்குல்ல, அங்கே பள்ளி படிப்பை தொடர்ந்தாருங்க. ஸோ தாய்ப்பால் கொடுத்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இவருக்கு கல்வியில் மேலே மேலே வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளி. இவரோட அடையாளம் என்னன்றதும் உங்களுக்கே தெரியும். இப்படி எல்லா மத பிணைப்புகள் கொண்ட ஒரு உன்னத தலைவர் தான் பசுமுனையா. இவர் பள்ளி படிப்போடு தன்னோட படிப்பை நிறுத்திட்டாருங்க, இது பல பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது காரணம் ஒன்று இருக்குது, அதை நான் குறிப்பிட்டுறேன். என்ன நடந்திருக்குன்னா, இவருக்கு 13 இருக்கிறப்ப இவர் இந்த தீவிரமான மூச்சு பயிற்சி ஒன்றத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காராம். அந்த நேரத்தில் திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு, அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. இந்த மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே தான் அவர் அட்மிட் பண்ணுறாங்க. இவருக்கு சிகிச்சை கொடுத்தே தீரணும், ஆனால் மயக்க மருந்து இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சின்ன பையன் எப்படி தாங்குவார்னு அவங்களே கொஞ்சம் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவரே சொன்ன விஷயம், அந்த வயசுலேயே எனக்கு தைரியம் அதிகம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, எனக்கு மயக்க மருந்து வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் சந்தேகத்திலேயே தான் மருத்துவர்கள் சிகிச்சையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிகிச்சை முடிகிற வரைக்கும் பெயின்னு சொல்லிட்டு கத்தவே இல்லைங்க 13. அப்போ ஒரு டாக்டரே சொல்லியிருக்காராம், ரொம்ப வீரமான இளைஞனப்பா நீ அப்படின்னு 13 இவருக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டது, இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படியே தொடர்ந்துருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் அவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திட்டார். ஆனால் இவருக்கான திறமைகள் இருக்கு, ஏராளவங்க குதிரை ஏற்றமாக இருக்கட்டும், அதில் இவர் அடிச்சிக்க முடியாது.
துப்பாக்கி சுடுதலாக இருக்கட்டும், மல்யுத்தமாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், அவ்வளோ இந்த தண்ணியில் மிதக்கிற கலை இருக்குது பார்த்தீங்களா, இது யோக கலையில் அல்டிமேட்டாக பார்க்கப்படாதெல்லாம். அப்பேற்பட்ட கலையிலையும் சிறந்து விளங்கினவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இவரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுமான்ற மாதிரிலாம் புரிதலே இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, நிறைய குடம் தழும்பாதுன்னு சொல்லிட்டேன், அது ஒரு வாழ்க்கையில் தெளிவாக பார்க்க முடியும். 1927 வருஷம் குடும்ப சொத்து வழக்குக்காக பசுமன் ஐயா அவர்கள் சென்னைக்கு வராங்க. வந்தப்போ தான் காங்கிரஸ் பிரமுகரும் பிரபலமான வழக்கறிஞர் அந்த காலகட்டத்தில் திகழ்ந்திருந்த சீனிவாசன் அப்படின்றவரை இவர் சந்திக்கிறாரு. சந்தித்ததும் சீனிவாசன் அவர்கள் அழைப்பு விடுக்கிறாரு, இது போல் நம்ம சென்னையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டம் ஒன்று இருக்குது, இதுக்கு நீங்கள் சிறப்பு அழைப்பாளராக உள்ளே வரணுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவரும் சரி சீனிவாசன் அவர்கள் கேட்குறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே சரி வாங்க நானும் வரேன்ட்டு அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்கு ஒரு போகிறாருங்க. அவ்வளோதான், அரசியல் மீதவருக்கு ஆர்வம் அதிகமாக பிறக்கிறதுக்கு அந்த ஈவெண்ட்டே காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. சீனிவாசன் அவர்கள் மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அங்கே கலந்துக்கிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், ரெண்டு பேரோட பேச்சை கேட்டு பசுமுன் ஐயா வியந்திருக்காரு. ஆமால சுதந்திர போராட்ட தாகம் அப்படின்றது இந்த அளவாக இருக்குது, நம்மளோட பங்களிப்பு பெருசாக இருக்கணும், ஆல்ரெடி நம்ம கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இது பெருசாக மாற்றணுன்ற முடிவை அவர் இங்கே தான் எடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்து தன்னோட ஆளுமை திறன் இதுக்கப்புறம் பெருசாக மாறணுன்ற இறுதி முடிவும் இங்கே தான் எடுக்கப்படுது. ஸோ இந்திய விடுதலைக்காக உழைக்கிறதுக்கு பசுமன் ஐயா தயாராகிட்டாரா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் விளைவிருந்த ஆடை உடுத்துறத பழக்கமாக கொண்டிருந்தார். அந்த டைமில் அந்த பழக்கத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணார். இந்த தூய கதர் ஆடை இருக்குல்ல, இதை மட்டும்தான் தான் உடுத்துவன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை தன்னோட வாழ்நாள் இறுதி காலம் வரைக்கும் கடைபிடிச்சாருங்க. ஏன்னா தலைவன் எப்படி இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் தொண்டர்கள் வழிநடத்தப்படுவாங்க. இந்த விஷயத்தை வாழ்ந்து காட்டினாருங்க பசுமன் ஐயா. இதுக்கப்புறம் அரசியல் பிரவேசம் அப்படின்றது ஆரம்பமாகுது. இவர் கால் வைக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் அரசியல் சிந்தனைகள் அப்படின்றது தெளிக்க ஆரம்பிக்குது. ஒரு அரசியல்வாதிக்கு எதுங்க அடிப்படை? கண்டிப்பாக பேச்சாற்றல் தான். வாயுள்ள பிள்ளை புழைச்சிக்கணும்னு சொல்லுவாங்களே, அது சும்மாலாம் கிடையாதுங்க, உண்மை அதுதான். எங்களை எடுத்துக்கங்க, பேச முடியலாம், எங்களால் இந்த வேலையை செய்ய முடியாது. இந்த பேச்சாற்றல் மிகுந்தவர் தாங்க நம்ம பசுமன் ஐயா அவர்கள். தமிழ் மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே மணிக்கணக்கில் பேசுகிற ஒரு வல்லமை இவருக்கு இருக்கு. அதாவது ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர் பேசலாம், ஆனால் அதில் 3 மணி நேரத்தில் எந்த அளவு கண்டென்ட்டாக பேசுகிறாரு இதுதான் மேட்ரு. ஒரு 3 மணி நேரம் ஒருத்தங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தால் நம்மளுக்கு லிசன் பண்ண தோணுமா? அவங்க அதில் நிறைய கண்டென்ட்ஸை புதைச்சி வச்சு நமக்கு ரசனைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா மட்டும் தான் நாம் உட்காந்து அமைதியாக கேட்போம், எவ்வளோ ஹார்ஸ் அது கடந்து போனாலும். அப்பேற்பட்ட ஒரு திறன் இவருக்கு இருக்காங்க. இவர் மேடை ஏறி பேச ஆரம்பித்தார்னா அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் நகர மாட்டாங்களாம், அப்படி உட்காந்து கேட்பாங்களாம். ஒவ்வொரு வார்த்தையும் கண்டென்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பசுமன் ஐயா பேச்சாற்றல இருக்க பிரத்யேக விஷயமே. இவரோட மொதல் மேடை பேச்சு அப்படின்றது, கன்னி பேச்சு அப்படின்றது ஒரு விபத்தாக அரங்கிருச்சு, நம்ப முடியுதா? அவர் ஆசைப்பட்டெல்லாம் பேசலைங்க, அவருக்கு வந்த வாய்ப்பு ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்டாங்க, பண்ணார். அதுக்கப்புறம் தான் தனக்கு இவ்வளோ பெரிய பேச்சாற்றல் இருக்குன்ற விஷயத்த அவர் உணர்ந்தார், மக்களும் உணர்ந்தாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1933 ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்படுதுங்க. அதாவது சுவாமி விவேகானந்தர் வாசக சாலை அப்படின்ற ஒன்னோட திறப்பு விழா. இந்த திறப்பு விழாவில் பேசுறதுக்காக மதுரை கிருஷ்ணசாமி பாரதி அப்படின்ற ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் தவிர்க்க முடியாத காரணங்களால் கிருஷ்ணசாமி அவர்களால் அந்த ஈவெண்ட்டுக்கு வர முடியல. அப்போ தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, இது போல் பசுமன் அவர்கள் பக்கத்தில் வந்திருக்காப்பல பக்கத்து ஊருக்கு, அவரை நம்ம கூப்பிடலாம், அவரும் பேசுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற தகவல் கிடைக்குது. உடனடியாக பக்கத்து கிராமத்தில் இருந்த பசுமன் ஐயா அவர்களை அழைக்கிறாங்க. அவரை மறுப்பு சொல்லாமல் இந்த ஒரு அசாதாரண சூழலை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் முக்கியமான பேச்சாளர் அவரது, அவரே வரணும் எப்படி இருக்கும், இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றம் அடைய செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசுமன் ஐயா அவர்கள் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு மேடையில் ஏறினாருங்க. மொதல் மேடை பேச்சு ஓகேவா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மேடையில் ஏறுறாரு, ஏறினதோ கீழே இருந்த மக்கள் எல்லாருமே என்ன பேச போகிறான்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரோ மேடை பேச்சில் எதுவுமே ஈடுபடுறது கிடையாது, மக்கள் அவரோட பேச்சை கேட்குற வாய்ப்பு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நடக்குது இது ரெண்டுமே. ஏறினவர் விவேகானந்தர் அவர்களோட தத்துவங்கள் இருக்குல்ல, இதை பற்றி 3 மணி நேரம் பேசியிருக்காரு. 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல படம் மட்டும்தான் ஆடியன்ஸாக உட்கார வைக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தை அசாத்தியமாக முதல் மேடலே பண்ணவர் தான் நம்ம பசுமன் ஐயா அவர்கள். அவர் அவ்வளோ நேரம் பேசியும் கூட யாருக்குமே சலிப்பு தட்டலைங்க, உக்காந்து பொறுமையாக கேட்டு முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்பி எல்லாம் போயிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் முக்கியமான ஒரு கெஸ்ட்டு இருந்தாருங்க, அவரை பற்றி சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த கண்டென்ட் ஃபுல்ஃபில் ஆகாது, ஐயா காமராஜர் அவர்கள். அவர் பசும்பொன் ஐயா அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவரே சிலாகிச்சிட்டாரு, என்னமா பேசுகிறாரு, இவரை மாதிரி ஒருத்தர் காங்கிரஸுக்கு தேவைன்றத அப்போயே ஒரு முடிவாக எடுத்திருக்காரு. காங்கிரஸ் உங்களை அழைக்கிறது அப்படின்னு அந்த பொது வெளியிலேயே ஓப்பனாக சொன்னவர் தான் காமராஜர் ஐயா அவர்கள். யாருக்காக? பசுமன் ஐயாக்காக. குற்ற பரம்பரை, இந்த ஃப்ரேஸை கேட்டதுமே உங்களுக்கு இந்த திரைப்பட உலகில் இருக்க பெரிய டைரக்டர்ஸ் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்தது தான் ஸ்ட்ரைக் ஆகும்.
அந்த புக்கை அது போல் படமாக எடுக்கிற சொல்லிட்டு முட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க அந்த பஞ்சாயத்து போய்கிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த புத்தகம் உருவாக காரணமாக இருந்ததே ஒரு சட்டம்ங்க. அந்த சட்டத்தை உடைக்கணும்னு சொல்லிட்டு போராடினவர் தான் நம்ம பசும்பொன் ஐயா அவர்கள். 1934 குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்ற ஒன்று அமலாகுது. இதை எதிர்த்து தீவிரமான போராட்டங்களை பசும்பொன் ஐயா அவர்கள் முன்னெடுத்துட்டு போனாங்க. இவரை சமாளிக்க முடியாமல் ஆங்கிலேய அரசு அந்த டைமில் அவ்வளோ திணறாங்க. ஏன்னா தமிழகத்தோட அந்த பகுதிகளெல்லாம் இவரை யாராலையுமே கட்டுப்படுத்தவே முடியல. மகாத்மா காந்தி அவர்கள் போற இடத்துல மக்கள் கூட்டம் எந்த அளவு செறிஞ்சு காணப்படுமோ அதே மாதிரி பசும்பொன் ஐயா அவர்கள் பாதம் படுற இடங்கள்ல மக்கள் கூட்டம் அவ்வளவு பெருசா வர ஆரம்பிச்சது. ஆங்கிலேய அரசு ஒரு இடத்துல மிரண்டே போயிட்டாங்க. அன்ஸ்டாப்பபிள் பா, முடியாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் போராட்டங்கள் கைவிட்டுருவாரு கைவிட்டுருவாருன்னு அந்த கவர்மெண்ட்டை எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க. பசும்பொன் ஐயா பேக்கே அடிக்கலையே. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டார். அப்படி இறங்கிட்டார்னா அதை முடிக்காமல் வெளியே வரவே மாட்டார். அதுக்காக சிறந்த சான்று இது. எதை வச்சு இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1942 இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்குல்ல, அது ரத்து செய்யப்பட்டுச்சு. ஐயா போராட்டத்தை ஆரம்பிச்சது 1934, சட்டம் ரத்து செய்யப்படுறது 1942. எத்தனை வருஷங்கள் போராடி இருக்கார் பாருங்க. இதுக்கு மத்தியில் அரசியல் பிரவேசத்தில் அவர் மேலே வந்துகிட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த போராட்டம் வெற்றி அடைகிறதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ விஷயங்களையும் கரெக்டாக பண்ணவர் தான் பசும்பொன் ஐயா. இவருக்கு தேர்தலை நிற்கிற எண்ணமே துளியும் கிடையாதுங்க. நான் ஏதோ வாய்வார்த்தைக்காக சொல்லலை, துளியுமோ அவர் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பணம் படைச்சவர், அந்த பணத்தை வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். பதவி வாங்குறது கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் அவர் பண்ணலையாது. அங்கிருந்த ஏழை மக்களுக்காக தான் செலவு பண்ணார். அப்போ அவர் பண்ண அந்த விஷயத்துக்காக தான் இப்போ வரைக்கும் நம்ம அவர் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவரை நம்ம எப்படி பார்க்குறோன்றது இருக்குல்ல. பசும்பொன் ஐயா அவர்கள் வாழும்போது பண்ண நல்ல விஷயங்கள் சார்ந்து தான் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு தேர்தல் அரசியல் மேலே துளியும் நம்பிக்கை இல்லை. ஆனால் கட்சியினர் அவ்வளோ கேட்டுக்கிட்டதுனாலையும், தொண்டர்கள் கேட்டுக்கிட்டதுனாலையும், குறிப்பாக மக்கள் கேட்டுக்கிட்டதுனாலையும் அவர் வழியாக தேர்தலில் களமிறங்கினாருங்க. அந்த நேரத்தில் இவருக்கு எதிராக இருந்த பல பேருமே நினச்சது, ஃபஸ்ட் டைம் வரார் உள்ள, என்ன பெருசாக அரசியலை பற்றி தெரிய போகுது, ஜெயிக்கல மாட்டார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் எந்தெந்த தேர்தலில் நின்னாரோ எல்லா தேர்தலையும் ஜெயிச்சார். எந்த இடங்களில் நிற்கிறாரோ தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தார். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு அரசியல் உலகில் பசும்பொன் ஐயா அவர்களுக்கு கிடைச்சது. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருந்தாலும் மக்களே, ஆக்சுவலாக தமிழகத்தில் இருக்க தமிழர்கள் மட்டும் கிடையாது, பர்மாவில் இருக்க தமிழர்களுக்கும் ஒரு ஆதர்ச நாயகனாக திகழ்ந்தவர் தான் பசும்பொன் ஐயா. பர்மா வாழ் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க சார்பிலிருந்து அடிக்கடி அழைப்புகள் வரும் ஐயாவுக்கு. இவர் மறுக்கவே மாட்டாருங்க. அங்கே போயிட்டு அந்த மக்கள்கிட்ட பழகிறதா இருக்கட்டும், அங்கே உரை நிகழ்த்துறதா இருக்கட்டும், அரசியல் தெளிவை அங்கே இருக்க நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவார். 1936 பர்மாவில் இருந்த ஒரு இந்தியா வந்ததுமே காங்கிரஸுக்காக தீவிரமாக உழைக்க ஆரம்பித்தாப்புல. அண்ட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே என்னென்ன கருத்து முதல் ஏற்பட்டுச்சுன்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அமைதிப்பாதை அஹிம்சா அப்படின்றத காந்திஜி பெருசாக கையில் எடுத்தார். ஆனால் நேதாஜிக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்மளை ரத்தம் சிந்த வைக்கிறானா, அவனை திரும்ப ரத்தம் சிந்த வைக்கலாம், இதுக்கு ஒரே வழி நாம் ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைக்கிறதா அப்படின்ற முடிவு அவர் கையில் வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்க்குள்ளேயே பல பேருமே நேதாஜி அவர்களுக்கு எதிராக இருந்தாங்க. இந்த விவகாரம் நாட்பட அப்படியே பூதாகாரமாக மாற ஆரம்பிச்சது. 1939 ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற இயக்கத்தை நேதாஜி அவர்களே ஆரம்பித்தார். அந்த இயக்கத்துக்கு தலைவராக நேதாஜி இல்லைங்க, பசும்பொன் ஐயா அவர்களை அவர் நியமித்தார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. எந்த அளவுக்கு பசும்பொன் அவர்கள் மேலே நேதாஜி அவர்களுக்கு மரியாதை இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுப்பார் பாருங்க. பசும்பொன் ஐயா அவர்கள் மேலே நேதாஜி அவர்களுக்கு இருக்க அந்த மதிப்பு இருக்குல்ல, அதை உணர்த்துறதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிற மக்களே. ஒரு தடவை என்ன இருக்குது, நேதாஜி அவர்கள் பசும்பொன் ஐயா அவர்களை தன்னோட கொல்கத்தா இல்லத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அழைச்சிட்டு போனவர் அவரோட அம்மாவை பசும்பொன் ஐயா அவர்கள்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவரே அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்படி அறிமுகப்படுத்துகிறப்ப நேதாஜி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்களோட கடைசி பையன் பிறந்திருக்காமா பாருங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா. அந்த அம்மா ஒரு பக்கம் சிலாகிச்சு போகிறாங்க. பசும்பொன் ஐயா இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய மனுஷ வாழ்ந்து இவ்வளோ பெரிய வார்த்தைகள் வருமானு சொல்லிட்டு. ஏன்னா பசும்பொன் ஐயா அவர்களோட அரசியல் குருவே பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான். அப்பேற்பட்டவர் வாயிலிருந்து இது பேர்பட்ட வார்த்தை வருதுன்னா எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் இவர் மேலே அவருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ்லேருந்து வெளியே வர வேண்டிய சூழலாக ஏற்படுதுங்க நேதாஜி அவர்களுக்கு. இதை தொடர்ந்து இந்திய தேசிய இராணுவம் உதயமாகுது. நேதாஜி அவர்கள் ஆரம்பித்தது தான். இப்போ நம்ம நாட்டோட பாதுகாப்பு அரண்கள்னு கேட்டால் யாரை சொல்லுவோம், இராணுவ வீரர்களை. அப்பேற்பட்ட இராணுவ அமைப்பு இந்தியாவில் வர்றதுக்கு அடித்தள காரணமாக இருந்ததே நேதாஜி அவர்கள் தான். இந்திய தேசிய இராணுவம்னு பேர் வச்சுட்டா மட்டும் இராணுவ வீரர்கள் கிடச்சிட மாட்டாங்களே, ஸோ அவங்களை திரட்டுறது பெரிய வேலைங்க. அந்த பெரிய டாஸ்கை கையில் எடுத்துக்கிட்டது பசும்பொன் ஐயா அவர்கள் தான். தமிழகத்திலிருந்து பல இளைஞர்களை பசும்பொன் ஐயா அவர்கள் நேதாஜி அவர்கள் உருவாக்கியிருந்த அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் இணையத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தார். ஒரு தடவை நேதாஜி அவர்களே சொல்லியிருந்தார், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் தமிழகத்தில் ஒரு தமிழனாக பிறக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு. சொல்லும் போதே கூஸ்பம்ப் ஆகுதுங்க எனக்கு. எதுக்காகனா
சண்டை போட ஆள் வேணும்னு சொல்லிட்டு நேதாஜி அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்ல இந்திய தேசிய ராணுவம் மூலமா. அப்போ அங்கே போய் நின்ன முதல் ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க? தமிழன் தான். நேதாஜி அவர்களே தமிழக மக்களோட வீரம் சார்ந்து இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு அரங்கேற காரணமா இருந்தது பசும்பொன் ஐயா அவர்கள் தான். இதுக்கப்புறம் நடந்த எல்லாமே வரலாறு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல பெரிய டேர்னிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டாம் உலக போர் இருக்குல்லங்க, அது ஏற்படுத்தின தாக்கம் தான். அந்த டைம்ல இந்தியால தீவிர தேச பக்தர்களா யார் யாரு அப்படின்னு ஆங்கிலேய அரசு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்குது. கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரையா சிறையில அடைக்கவும் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நேதாஜி அவர்களை வீட்டு சிறையில வச்சாங்க. நம்ம தேவர் அவர்களை மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சிறையில அடைச்சிட்டாங்க. இதில் நேதாஜி அவர்கள் ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறமா தான் அவர் எஸ்கேப் ஆகி போனது. அதுக்கப்புறம் ஒரு விபத்து நடந்த உயிரிழந்ததால் பல தகவல்கள் இருக்குது, அதை விட்டுருங்க ஒரு பக்கம். நேதாஜி அவர்கள் எஸ்கேப் பண்ணார்ல, அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து தான் தேவரையா அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி புது பிளானை கையில் வச்சுருந்தாருங்க. நேதாஜி அவர்களோட அறிமுகம் கிடைக்கிற முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் அரசியலை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருந்தார் ஐயா. ஆனால் நேதாஜி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு பயணப்பட ஆரம்பிச்சார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் உலக அரசியலை பற்றி ஃபுல்லாக தனக்குள்ளே ஏற்றிக்க ஆரம்பித்தார். தனக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை மக்கள்கிட்டயே கடத்தி கொண்டு போனார். இதுதான் கல்வி. நான் மட்டுமே படித்து நான் மட்டுமே மேலே வந்தாலும் அது சிறந்த கல்வி கிடையாது. நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கும் போதிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சிறந்த கல்வியாக வகைப்படுத்தப்படும். அந்த விஷயத்தை வாழ்ந்து காமிச்சிட்டு போனவர் தான் ஐயா அவர்கள். 1948 வருஷம் ஜனவரி 23 தேதி, இது முக்கியமான நாளுங்க. ஏன்னா ஜனவரி 23 நேதாஜி அவர்களோட பிறந்த நாள். இந்த நாளில் தான் பசுமன் ஐயா திரும்ப முடிவெடுக்கிறாரு, நான் இதுக்கப்புறம் தீவிர அரசியலை ஈடுபட போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த உலக அரசியல் பார்வை இருக்கு பாருங்க, இதை பேஸ் பண்ண தீவிர அரசியல் அது. இதோட முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா நேதாஜி அப்படின்ற பேரில் ஒரு வார பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு ஐயா. இவரே அந்த பத்திரிகையோட ஆசிரியராகவும் இருந்தார். ஸோ பத்திரிகை துறையவும் ஐயா விட்டு வைக்கவே இல்லை. பர்மாவோட தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க சம்பந்தமான செய்திகளை வெளியிடுறதா இருக்கட்டும், அவங்க நலன் சார்ந்து குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், தமிழக மக்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்காஸ்டிங் மெத்தடில் அதை யோசிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாம் சார்ந்த எல்லா தொகுப்புகளும் இந்த பத்திரிகை மூலமாக மக்களை சென்றடைஞ்சிட்டே இருந்துச்சு. பசுமன் ஐயா அவர்கள் மேடையில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அது பல அரசியல் கட்சி தலைவர்களையே கிடுகிடுங்க வச்சுன்னு தான் சொன்னோம், அவ்வளோ விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அப்பேற்பட்ட ஐயாவை தான் இப்போ இருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாருமே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவரோட ஜெயந்தி தினம் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக மலர் அணிவிக்கிறதோ அது எதுன்னு சொல்லி அவ்வளோ பேரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதாங்க, அரசியலில் நீங்கள் யாருன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் இருக்கிறப்ப மக்களுக்காக என்ன செஞ்சுட்டு போனீங்க அதுதான் முக்கியம். அதனால தான் கட்சி பேதமின்றி எல்லா கட்சியினரும் கொண்டாடுறவராக ஐயா இருந்துட்டுருக்காரு. இவர் மதுரை கூட்டத்தில் ஒரு விஷயத்தை பேசினாருங்க. ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லை உலகமே அரண்டு போயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாரு, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொன்ன விஷயத்தில் யாரை பற்றி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்களை பற்றி. ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தது நம்பிக்கிட்டு இருந்தது நேதாஜி அவர்கள் ஒரு விமான விபத்தில் இறந்துட்டாரு, அவ்வளோதான் அவரோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்ட்டு. ஆனால் பசும்பொன் ஐயா அந்த மதுரை கூட்டத்தில் நேரமாக சொன்னார், நேதாஜி அவர்கள் விமான விபத்தில் இறக்கலைன்னு சொன்னாருங்க. உயிர் இழக்கலையா, உயிரோடு தான் இருக்கார். அவரை நான் சந்திச்சேன்ட்டு தன்னையே அதில் சாட்சியமாக கொண்டு வர்றாரு, நான் அவரை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை பகிரங்கமாக அவர் சொன்னதும் எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. முதல்ல இந்திய அரசு, அதுக்கப்புறம் உலக நாடுகள். ஏன்னா நேதாஜி அவர்கள் ஹிட்லரை சந்தித்த நிகழ்வுகள் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும். அதனால தான் உலக நாடுகள் அரண்டு போச்சுன்னு சொல்லியிருந்தேன். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நபராக பார்க்கப்பட்டவர் தான் நேதாஜி. அவரை தான் சந்தித்தேன், அவர் இன்னும் சாகலன்ட்டு இவர் சொல்கிறாருன்னா எப்படி இருக்கும் அந்த தகவல் அந்த டைமில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் திடீர்னு கல்கட்டா போகிறாரு, அங்கேருந்து கிளம்பி சைனாவுக்கு பயணப்படுறாரு பசுமன் ஐயா. அவர் போன பிற்பாடு கரெக்டாக ஒரு வருஷம் வரைக்கும் இவரை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியே வரவே இல்லைங்க. பசுமன் ஐயா இருக்காரா இல்லையா, சேஃபாக இருக்காரா இல்லையா, இப்படி எந்த ஒரு தகவலும் வெளியவே வரல. இதனால் அவரோட அபிமானிகள்லாம் பல பேருமே கதறி ஆடல ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைமில் ஐயாக்கு என்னாச்சுன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, உலக அரசியலை கரைச்சி குடிக்கிற வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. அதனால தான் இந்த சீன பயணம் அப்படின்றது. கரெக்டாக 1951 நேதாஜி அவர்களோட பிறந்தநாள் விழா ஒன்று நடக்குது. அந்த விழாவில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றும் பசுமன் ஐயா என்ட்ரி கொடுக்குறாரு. யாருமே எதிர்பார்க்கலாத கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உரை நிகழ்த்துறாருங்க அந்த குறிப்பிட்ட கூட்டத்தில். உலக அரசியலை பற்றி உரை நிகழ்த்தினார். அப்போ வரைக்கும் உள்ளூர் அரசியலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த உலக அரசியல் அப்படின்ற விஷயம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களையாக இருக்கட்டும், நம்மளோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் உலக அரசியல் தாக்கம் எந்தளவா இருக்குன்றதை பற்றியும் ஐயா தெளிவாக பேசியிருந்தார். பாமரனுக்கு நீங்கள் வேர்ல்ட் பாலிடிக்ஸை பற்றி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுலாம் பெரிய டாஸ்க்குங்க, அதை ஐயா அந்த டைமில் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நேரம் 3 மணி நேரம். இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா, இதுக்கப்புறம் உள்ளூர் அரசுக்கு இடையில பெரிய கலைபுரங்கள் மூட ஆரம்பிக்குது. ஆட்சி கவிழ்ப்பவர்கள்லாம் விஷயம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தேவர் ஐயாவை கைது செய்யணும் அப்படின்ட்டு பிடிவாரண்ட்டு பிறப்பிக்கப்பட்டுருச்சு. இவரை தேடி போலீஸார் எல்லா இடங்களையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு டெத்து ஒன்று நடக்குதுங்க. பசுமன் ஐயா அவர்கள் குழந்தையா இருந்தப்போ ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஆயிஷான்றவங்க தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆயிஷா அவர்கள்
காலமாயிட்டாங்க. சோ முத்துராமலிங்க தேவரையா அவர்களோட வளர்ப்பு தாயா இருந்தவங்க கிட்டத்தட்ட அப்படி கருதப்பட்டவங்க ஆயிஷா அவர்கள். அவங்களோட இறுதி சடங்குக்கு கண்டிப்பா தேவரையா வருவாருன்னு போலீசாருக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. அந்த இறுதி சடங்கு நிகழ்வு நடக்குது. அந்த இடத்த சுத்தியோ போலீஸ் அபிஷியல்ஸ் ஓகேவா காத்துக்கிட்டு இருக்காங்க. புலனாய்வு அதிகாரிகள் வேற காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தர்னா அப்படியே கைது பண்ணி கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து ஆயிஷா அவர்களோட பூத உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இதில் வயசானலாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு இஸ்லாமிய பெரிய ஒருத்தர் வந்து மரியாதை செலுத்திட்டு கிளம்பிட்டாருங்க. அந்த குறிப்பிட்ட இறுதிச் சட்ட நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கிருந்து அபிஷியல்ஸ்க்கு ஏமாற்றம், என்னப்பா இது வளர்ப்பு தாயாச்சே கண்டிப்பாக வந்திருப்பார்னு பார்த்தா வரவே இல்லையே, ஓகே நம்ம கணக்கு தப்பு போல இருக்கு அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அந்த இறுதிச் சடங்கில் இவர் கலந்துக்கிட்டார், தேவரையா கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது சில நாட்கள் கழித்து தான் அங்கேருந்து அதிகாரிகளுக்கே தெரிய வந்திருக்கு. ஒரு இஸ்லாமிய பெரியவர் போல வேடம் விட்டுக்கிட்டு அந்த இடத்துல தேவரையா வந்திருக்காரு, இறுதி அஞ்சலி செலுத்திட்டு தான் அங்கே போயிருக்காரு. இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு தேவரையா கிட்ட வீரம் மட்டும் கிடையாது, விவேகமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நாட்கள் உருண்டோட உருண்டோட ஐயாவுக்கோ உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்றாங்க, மதுரைக்கு அடுத்து இருக்க திருநகர் அப்படின்ற பகுதியில் ஓய்வுக்காக அவரை அமர்த்துறாங்க. அங்கே தான் தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த நாட்டு மருந்துகள் இருக்குல்ல அதை அதிகமாக அவர் உட்கொள்ளவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே பெருசாக பிரயோஜனப்படலைங்க. அவரோட உடல்நிலை மோசமாயிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு நாளைக்கும். அந்த டைமில் அவருக்கே தெரிஞ்சிட்ருக்கு நாம் இன்னும் சில நாட்கள் முடிந்த பூமியில் இருக்க போகிறோன்ற உண்மை அவருக்கே தெரிஞ்சிட்ருக்கு. அப்போ ஒரு கடைசி ஆசையாக சொன்னது என்ன தெரியுமா, அங்கே இருந்தவங்கக்கிட்ட, நான் இறந்த பிற்பாடு என்னோட பூத உடலை என்னோடய சொந்த ஊரான பசும்பொண்ணில் அடக்கம் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். இந்த கடைசி ஆசையை வெளிப்படுத்தின பிற்பாடு ஐயாவும் காலமாகிறாரு. ஆக்சுவலாக இந்த காலமான தேதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முரண் இருக்கதாங்க செய்யுது. பல பேர் சொல்கிறது அக்டோபர் 30 இல்லைப்பா அக்டோபர் 29 அப்படின்றாங்க. ஆனால் பெரும்பாலான சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை, ஐயா எந்த தினத்தில் பிறந்தாரோ அதே தினத்தில் தான் மறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் அக்டோபர் 30 1963 வருஷம் பசுமன் ஐயா அவர்கள் காலமாகறாங்க தன்னோட 55 வயதில். யோகிகள் அடக்கம் பண்ணுவாங்கள அந்த முறையில் தான் ஐயாவை அடக்கம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் எந்தளவு லயச்சிருந்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். ஆனால் அவர் எந்த ஒரு சாமி சார்ந்தால் தூக்கிலாம் பேச மாட்டாருங்க, எந்த ஒரு மதம் சார்ந்தால் தூக்கி பேச மாட்டார், எந்த ஒரு சாதி சார்ந்தால் தூக்கி பேசவே மாட்டார். தன்னோட ஆன்மா இருக்கல இதை நம்பி மட்டும் தான் முழுக்க முழுக்க பயணப்பட்டுட்டு அவரோட வாழ்க்கையில். ஓகே ஐயா அவர்கள் இப்போ இல்லை, ஆனால் அவர் விட்டு சென்ற பொன்மொழிகள் இருக்குல்ல அதை இன்றைய தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அவர் வாழ்ந்த காலத்தில், அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றின முழுமையான தொகுப்பை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தமிழனை யாராலும் வெல்ல முடியாது, நம்மிடையே உள்ள வஞ்சகம் சூழ்ச்சி பொறாமை பதவி பணத்தாசை இவைதான் நம்மை அடிமையாக்கியதை தவிர வீரமோ ஆயுதமோ கிடையாது. நான் யாரையும் எதிரியாக கருதுபவன் அல்ல, தவறுகளை கண்டிக்கின்ற என்னை யாரேனும் எதிரியாக பாவித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. நான் பேசுவது எழுதுவது சிந்திப்பது சேவை செய்வது என எல்லாமே நாட்டுக்காகவே அன்றி எனக்காக அல்ல. மனிதனுக்கு துணிச்சலை போன்ற உண்மையான நண்பன் உலகில் வேறு யாரும் இல்லை. பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழ தகுதி இல்லாதவன். யாவரும் வாழ்க என்று சொல்லுங்கள், ஒழிக என்று சொல்லாதீர்கள். நல்லவைகள் வாழ்க என்று சொன்னால் நீங்கள் நினைக்கின்ற கெட்டவைகள் ஒழியதானே செய்யும். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள். இறைவனை வெளியில் தேடாதே, இறைவனை உனக்குள் தேடு. தான் வாழ பதவி தேவை என்று கருதுபவர்களிடம் உண்மைக்கு எதிரானவற்றை தான் எதிர்பார்க்க முடியும். எவன் ஒருவன் தன் சாதி பெயரை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கின்றானோ அவனே சமுதாயத்தின் முதல் எதிரி. பணம் கொடுத்து ஓட்டு கேட்பவன் பாவி, பணம் பெற்று ஓட்டு போடுபவன் தேச துரோகி. சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், அவன் பாவி. சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடவே தகுதியற்றவன். ஐயாவோட பொன்மொழிகளை கேட்டிருப்பீங்க. இதில் ஒரு ரெண்டு பொன்மொழியை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கோங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக ஐயா சொல்லிட்டு போயிருக்காங்க. அரசியல் தெளிவு உங்களுக்கு நல்லா ஏற்படணுமா, ஐயாவோட அந்த பொன்மொழிகள் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக தெளிவு ஏற்படணுமா, அதுக்கும் ஐயாவோட பொன்மொழிகளை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ சிறப்பு மிகுந்ததாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 28, அக்டோபர் 29, அக்டோபர் 30 இந்த 3 தினங்களையும் தேவர் ஜெயந்தியாகவும் குரு பூஜையாகவும் நாம் ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏற்பட்ட நாட்களில் இப்போ நம்ம இருக்கிறதுனால தான் ஐயாவை பற்றி பேசுகிற பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மக்களே, இந்த வாய்ப்பு மூலமாக நீங்களும் ஐயா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கண்டென்ட் முடிவில் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்க வேண்டிய விஷயமா மனசில் போட விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஜாதியும் மதமும் கிடையாது, நான் வெறும் ஆன்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது நான் இல்லைங்க, பசுமன் ஐயா சொன்ன விஷயம். இதில் உங்களுக்கு தெளிவு பிறந்துட்டாலே போதும். இந்த ஒரு பெருந்தலைவரை எடுத்து வச்சு இவர் எங்கே சாதிக்க மட்டும்தான் சொந்தம், இன்னொரு தலைவர் கை காமிச்சு இந்த தலைவரோட சிலை இங்கே மட்டும் தான் இருக்குது, அப்போ இந்த தெருக்களில் இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்க எந்த சாதி பிரிவினரோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த தலைவர் சொந்தம். இது மாதிரி
ஒரு கேவலமான சாதிய அரசியல் இப்போ வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த பெருந்தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க சாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. அவங்கள போயிட்டு நம்ம ஒரு சாதிய வளையத்துக்குள்ளேயே மத வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சர்க்குலேஷன் மூலம் அவங்களோட புகழ் இருக்கும். மற்றபடி விஸ்தரித்து அந்த புகழ் போகணும்னா சாதி மதத்தை பார்க்காம ஒவ்வொரு தலைவர்களையும் கொண்டாடலாம். அதுவும் இவர் சாதாரண தலைவராங்க, இந்தியாவோட சுதந்திரத்துக்கு போராடினாங்க பார்த்தீங்களா, அதில் முக்கியமான ஒரு தலைவர். அப்படி இருக்கிறப்ப சாதி மத பேதங்களை கடந்து இவரை நம்ம ஃபாலோ பண்ணாதான் ஐயாவோட ஆன்மாவே அதை வரவேற்கும். இல்லைனா ஐயாவோட ஆன்மா இருக்குல்ல, அதை நாம் படிக்கிறதுக்கு சமம், அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு சமம். இவரை ஃபாலோ பண்ணுற யாராவது நம்ம அதை செய்வோமா? ஸோ உங்களை என்லைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற வார்த்தை ஒன்று ரெண்டு ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் தெளிவாக யோசித்து பார்த்தீங்கன்னா ஐயா ஃபாலோ பண்ணுற யாருமே சாதி மதத்தை பார்க்க மாட்டான்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.